ஹலோ நண்பர்களே, உங்கள் புதிய அமானுஷ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நாகர்கோவில் நடுக்காட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இசக்கியம்மன் நடத்திய ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னது விஜய காண்டீவன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு சொன்னார். அவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மாந்திரிகர், ஒரு நல்ல மனிதர், பொதுமக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து அவர் இறக்க போகிறத வரைக்கும் இந்த நாள் இந்த டைமுக்கு நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன டைமில் இறந்து போயிருக்காரு அந்த விஜய காண்டீபன் என்கிற நபர். இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர் சொன்ன இந்த நடுக்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இசக்கியுடைய ஒரு வரலாற்று கதையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. 1960 அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் இன்று வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மக்கள் வரைக்கும் இதை தான் சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இந்த சம்பவமே தெரியாது, இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த சம்பவத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாகர்கோவில் நடுக்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசக்கி அம்மன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். அவங்களுடைய முன்காலகட்ட கதையை வந்து, அதாவது பழைய கதையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அவங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த முன்கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். முன்னாடி மன்னராட்சி காலகட்டத்தில் ராஜ துரோகத்துக்குன்னு ஒரு தண்டனை வழங்கியிருக்காங்க. அந்த தண்டனை ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனைன்னு சொல்லலாம். அது ஒரு வித்தியாசமான தண்டனை. அது என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கழுகு மரம் ஏற்றுதல், ராஜ துரோகத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனையே இந்த தண்டனை தான். ரெண்டு பனைமரத்தை நடுவே வச்சுருப்பாங்க, அதாவது ரெண்டு சைட்லையும் வச்சுக்கிட்டு சென்டரில் ஒரு பனைமரத்தை வந்து குறுக்க வச்சுருப்பாங்க. அந்த குறுக்க வச்சிருக்கக்கூடிய அந்த பனைமரத்தில் வந்து ஒரு ஈட்டி கம்பு, அதாவது ரொம்ப கூர்மையான ஒரு ஈட்டி கம்பை செருவி வச்சுருப்பாங்க. அந்த ஈட்டி கம்பில் இந்த மாதிரி ராஜ துரோகம் குற்றம் செய்த நபரை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கி, அந்த ஈட்டி கம்பில் வந்து அந்த நபருடைய பின்பக்கத்திலிருந்து வாய் வழியாக அந்த கம்பை குத்திடுவாங்க. குத்தி அந்த பனைமரத்தை வந்து மேலே ஏற்றுவாங்க. அந்த குறுக்க வச்சுருப்பாங்க இல்லையா, ரெண்டு பனைக்கு இடையில் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கம்பை வந்து மேலே, அதாவது ஒரு 60-70 அடி ஹைட்டுக்கு ஒய்த்துவாங்க. அப்படி ஒய்த்தும்போது என்ன நடக்கும்னாக்கி, இந்த கழுகுகள் வந்து அந்த கம்பில் இருந்து இந்த உடம்பை வந்து கொத்தி சாப்பிடும். இந்த தண்டனை தான் ராஜ துரோகத்துக்கான தண்டனை. நடுக்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசக்கி அம்மனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர் இருக்கு, அவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு ராஜ துரோக குற்றம் செய்ததாக சொல்லி அவரை வந்து கழுகு மரம் ஏற்றுறாங்க. அப்படி கழுகு மரம் ஏற்றுறத சம்பவம் அதை அறிஞ்சு அங்கே ஓடி வர்றாங்க இசக்கி அம்மன். அங்கே வந்து பார்க்கும்போது தன்னுடைய கணவர் வந்து அந்த தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய கண்டிஷனில் இருந்துகிட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த காவலர்கிட்ட, அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது மண்டாடுறாங்க. அதாவது என்னுடைய கணவர் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் அவரை விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் மன்னர் கட்டளை போட்டிருக்கிறதுனால இந்த இதை நிறுத்தவே முடியாது எங்களால், அந்த எதுனால நீ மன்னரை தம்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்ட தண்டனை கொடுத்த சமயத்தில் காவலர்கள் நிறைவேற்றுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த இசக்கியம்மன், அதாவது இவங்க வந்து என்னென்னா, இவங்களுக்கு வயிற்றில் 9 கர்ப்பம், அதாவது இவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறத அவங்களால பார்க்க முடியலை. அந்த வேதனையும் வருத்தத்தில் தன்னுடைய உயிரை வந்து அந்த இடத்துலேயே விடுறாங்க, அந்த ஏக்கத்தில் இறந்து போகிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 இந்த காலகட்டத்தில் இந்த காடு அது வந்து எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி, இந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அந்த மரங்கள் வளர்ந்து அந்த இடம் மொத்தமே முந்திரி காடுகளாட்டு மாறிடுது. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து இங்கே வந்து விரவு பறக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இலைகள் காஞ்சி போயிருக்கும் இல்லையா, அந்த இலைகளெல்லாம் வந்து ஒரு கடவை பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பனை ஓலையில் செய்திருப்பாங்க இல்லையா பெட்டி, அந்த பெட்டியில் வந்து வாரி வச்சு கொண்டு போவாங்க வீட்டுக்கு எரிக்கிறதுக்கு, அதாவது விறகுக்கு பதிலாக அதை எரிப்பாங்க. அதுக்கு வேண்டி வந்த இடத்துல ஒரு பாட்டி அம்மா வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கி, இந்த கடவை பெட்டியில் அந்த இலைகள் சருவுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வாரி போட்டு மொத்தமாக நிறைக்கிறாங்க.
அடைச்சி முடித்து அந்த கடவை பெட்டியை அவங்க தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது அவங்க நார்மலாக எப்போவுமே கொண்டு வந்து இந்த மாதிரி சருவுகளை வாரிக்கிட்டு போகிறது அவங்களோட வழக்கம். அந்த பெட்டியை அவங்க அழகாக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த பெட்டி அந்த இடத்த விட்டு தூக்க முடியலைங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு டன் வெயிட் அதில் அடிக்குது. இது என்னடா இது எழும்ப மாட்டுக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரமாக அந்த பாட்டியம்மா முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெட்டி யாருந்து வரவே இல்லை. அதனால சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்து பக்கத்தில் யாராக இருந்தால் ஓடிவாங்க, இப்படி பெட்டி எழும்ப மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு அந்த வழியாட்டு போகக்கூடிய அந்த குதிரை வண்டிகள்லாம் உண்டுங்க. அப்படி ஒரு குதிரை வண்டி அந்த பக்கம் வருது. அந்த குதிரை வண்டிக்காரன் என்ன பண்ணுறான்னாக்கி டக்குன்னு கீழே இறங்கி என்னமா ஆச்சு என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்ட வர்றாரு. கிட்ட வந்த அந்த குதிரை வண்டிக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கி அந்த பெட்டியை தூக்குறாரு. அவராலே அந்த பெட்டியை அந்த இடத்துல இருந்து அசைக்க கூட முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரெண்டு வரும் தூக்கி பார்க்குறாங்க, ரெண்டு வரையிலையும் தூக்க முடியலை. அந்த நேரத்துக்கு குதிரை வண்டிக்கு உள்ள, அதாவது இந்த குதிரை வண்டி வந்து பெட்டி மாதிரி இருக்குன்னு ஆட்டோ ரிக்ஷா இருக்குல்ல அந்த மாடலில் தான் செய்திருப்பாங்க, அந்த வண்டி பெட்டிக்கு உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆள் சவுண்டு கொடுக்குறாரு. அங்கே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வண்டிக்கார்ட்ட கேட்குறாரு. அப்போந்தான் இவர் வண்டிக்காரர் சொல்லாரு, இந்த மாதிரி இந்த பெட்டி எழும்பவே மாட்டுக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த வண்டிக்குள்ளேருந்து வெளியே வர்றாரு செங்கோடி சிவங்கோயில் குருக்கள். அவங்க வந்து அப்போ தான் வெளியே வராங்க. வெளியே வந்து அந்த பெட்டியை பார்த்த உடனே சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னமரத்தில் ஏறி ஒரு இளநீரை வெட்டி இங்கே எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏ வண்டிக்காரனும் படபடான்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தென்னமரத்தை நோக்கி ஓடுறாரு. ஓடி போய் அதிலிருந்து ஒரு இளநீரை வெட்டி கீழே கொண்டு வர்றாரு. கீழே கொண்டு வந்தவர் நேராக அவர்கிட்ட, அதாவது அந்த குருக்கள் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த இடத்துலையே என்ன பண்ணுறாங்கன்னாகி ஒரு இந்த மந்திர எந்திரங்கள்லாம் அந்த இளநீருக்கு மேலே எழுதி அதை வந்து மண்ணில் புதைக்க சொல்கிறாரு. அதாவது அந்த இடத்துலேயே புதங்கி அப்படின்னு சொன்னோடனே இந்த வண்டிக்காரரும் ஓடி போய் அந்த இடத்துலையே அந்த புதைக்கிறாரு. அந்த இளநீர் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த இடத்துலையே புதைக்கிறாங்க. புதைச்ச உடனே இப்போ பெட்டியை தூக்கு அப்படின்னு குருக்கள் சொல்கிறாரு. அதே மாதிரி வண்டிக்காரனும் போய் பெட்டியை தூக்கும்போது பூ மாதிரி அந்த பெட்டி வருதுங்க. அதை அந்த தூக்கி அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்து அந்த பாட்டியும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இது நடந்து முடிஞ்சு 12 வருஷத்துக்கு பிறகு, அதாவது 12 வருஷம் காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடங்கள், அதாவது இந்த காடுகளாக இருந்தது இல்லையா அந்த இடங்கள் எல்லாமே வீடுகள் வர தொடங்கிடுச்சு. அதாவது வீடுகள் பக்கத்தில் பெரிய 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 கம்பெனிகள் அது இதெல்லாம் வர ஆரம்பித்த உடனே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளுடைய, அதாவது பெரிய பணக்காரனான ஒரு ஆளுடைய மகளை வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நமக்கு இந்த கதையை சொன்னார் இல்லையா விஜய காந்தீபன் அப்படிங்கிறவர், அவரை தேடி ஆட்கள் வர்றாங்க. அவரை போய் பார்த்து இப்படி சம்பவத்தை சொல்லும்போது, சரி நான் வந்து அதை சரி பண்ணி தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய காந்தீபனும் அவருக்கு வீட்டிலேருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போன அவர் சில பல பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த பூஜைகளை செய்யும்போது அங்கே வந்து ஆடுறாங்க இந்த நடுக்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசக்கியம்மன். அவங்க வந்து ஆடின உடனே இந்த விஜய காந்தீபன், அதாவது மாந்திரிகர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து கேட்குறாரு, நீ யார் எதுக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. உடனே இந்த பழைய நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த சம்பவங்கள் அவ்வளோத்தையும் அங்கே சொல்கிறாங்க. சரி இனிமேல் நீ நல்லது செய்வியா, உன்னை நான் இந்த கெட்டிலிருந்து அவிழ்த்து விடுறேன். அதாவது செங்கோடி சிவங்கோயில் குருக்கள் கெட்டினார் இல்லையா இந்த இசக்கியம்மனை, அந்த கெட்டிலிருந்து நான் உன்னை அவுத்து விடுறேன், நீ இந்த ஊருக்கு நல்லது செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. நான் கண்டிப்பாக செய்வேன், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், நீ வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் நல்லது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த நடுக்காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசக்கியம்மன் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஒரு சத்தியம் வாங்குறாரு. என்ன சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய காந்தீபன் வந்து ஒரு சத்தியம் வாங்குறாரு. அது என்ன சத்தியம் அப்படின்னாக்கி, நீ இனிமேல் பேசக்கூடாது, வந்தியா ஆடுனியா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அதாவது நல்லது பண்ணிக்க, ஆனால் எந்த காரணம் கொண்டும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இசக்கியம்மன் ஒரு பெரிய சத்தியத்தை வாங்குறாரு. அதுக்கும் அந்த அம்மன் சரி நான் இதுக்கு ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாங்க. அப்படி சத்தியம் பண்ணின அந்த இசக்கியம்மனை தான் அவுத்து விடுறாரு. அதாவது அந்த மந்திர கட்டுகளில் இருந்து விஜயகாந்தீபன் என்கிற மாந்திரிகர், ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து இந்த மந்திர கட்டிலிருந்து அந்த இசக்கியம்மனை அவுத்து விடுறாரு.
விஜயகாண்டீபன் அதாவது அவருடைய மரணத்துக்கு முன்னால் தான் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லியிருந்தார். இதை வந்து பதிவேற்றம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மடியாக தான் வச்சுட்டு இருந்தேன். சரி, தெய்வ காரியம் தானே, பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நடு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இசக்கியம்மன் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் வாய் திறந்து பேசுகிறதே கிடையாதுங்க. அப்படின் தான் அந்த சுற்றுவட்டார மக்கள்லாம் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய உபதெய்வங்கள் வந்து பேசினாலும் அந்த இசக்கி அம்மன் இதுவரைக்கும் வாய் திறந்து பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நமக்கு சொன்ன விஜய காந்திபன் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.